ஓம் அகத்தி சாயனம். அருளாளர்கள் திருவடியை வணங்கி உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். நண்பர்களே, இன்று நாம் மகான் சிவவாக்கியரனுடைய மூலமந்திர ஜபத்தை பார்க்கப் போகின்றோம். ஓம் சிவாய சிவவாக்கியர் தேவாய நம. இந்த மந்திரம் ஜபம் செய்யலாம் அல்லது சூட்சம மந்திரம் எனக்கு தாங்க அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்த சுவாமியே போற்றி, இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஜெபம் செய்துக்கிட்டே இருங்க. அருளாளர் ஆகுவதற்கு அருளாளர்களின் திருவடியைத்தான் தொழ வேண்டும். ஞானிகளை தொழுபவன் ஞானியாக போவான் அப்படின்னு மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சிவவாக்கியரனுடைய மூல மந்திரத்தை முழுமையாக சுவாசத்தில் ஜெபம் செய்யுங்கள். செய்கின்ற பொழுது சூட்சுமமாக சூட்சும சக்தியாக சூட்சும தேகத்தோடு வந்து நம் சூட்சும சக்தியில் கலப்பார். நமக்கு என்னைய சூட்சும சக்தி அப்படின்னாக்கா, எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கென்று மூன்று உடல்கள், ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதில் அந்த சூட்சும தேகத்தில் சூட்சுமமாக சித்தர்கள் கலப்பார்கள். கலந்துட்டாங்கனாவே நாமும் சித்தர்களாக மாறுவதும் மிக எளிது என்பதை சூட்சமமாகவே சித்தர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நடந்தது. இயேசு அப்படின்றவருக்கு கிறித்து அப்படின்ற பெயர் ஏன் வந்ததுன்னு சிந்திங்க. முகமது அப்படின்றவர் நபி அப்படின்னு ஏன் மாறினார் அப்படின்னு சிந்திங்க. இதை யோசிச்சு பாருங்கள் எல்லா சகோதரர்களும், மதம் கடந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ யார் அவங்க, யார் சூட்சுமமாக யார் கலந்தாங்க அவங்களோட அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். மற்ற நம்ம நிலைகளில் ஆராய்கின்ற பொழுது ஒரு சித்தர் ஒருத்தரோடு கலக்கிறார் அப்படின்னாக்கா அவங்களுடைய கதி என்ன ஆகுன்றத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இந்த சத்தியத்தில் இருந்து இதெல்லாம் சில சூட்சுமமாக, அதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் விட்டுற அதுக்கு விளக்கம் தரல அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்டியை பிடிச்சிக்கிட்டு உக்காண்ட்ருக்காதிங்க, பிச்சுக்கிட்டு உக்காண்ட்ருக்காதிங்க. சிந்திச்சு பாருங்கள், இல்லை ஆராய்ச்சி பண்ணுங்கள், சித்தர்கள்கிட்டே கேளுங்க. இது மாதிரி ஒன்று ஐயா சொல்லியிருக்காங்க விஜயகுமார் ஐயா, முகமது அப்படின்றவர் முகமது நபின்னு எப்படி மாறினார், இயேசு அப்படின்றது இயேசு கிறிஸ்துவாக எப்படி மாறினார், போகர் அப்படின்றது போக மகரிஷியாக எப்படி மாறினார், ராமதேவர் யாக்கோபு இவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை என்ன, நிலை என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அந்தந்த சித்தர்கள் திருவடியை வணங்கி நம்ம கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும். முயன்று பாருங்கள், முக்தி நிலை அடைவீர்கள். நன்றி. ஓம் அகத்தி சாயனம்.